பெரியவரே விவசாயம் பண்ற இடத்துல குடிச்சி விட்டு பாட்டில போட தெரியும் தின்னு விட்டு பேப்பரை போட தெரியும் ஆனா விவசாயம் பண்ண தெரியாதுங்க இதுல வேலைக்கு போறவன் யாராரு வெட்டி பயிலுவ யாராருன்னு கைய தூக்குங்க நாங்க எல்லாருமே வெட்டி பயிலாங்க வேற கேள்வி இருந்தாச்சும் கேளுங்க பொண்ணு தேடி அலைஞ்சு அலைஞ்சு பொறுமையெல்லாம் இழந்துட்டோங்க சீக்கிரம் ஆரம்பிங்க ஓட்டிய என் நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஆனந்தம் சூப்பர் மார்க்கெட் மன்னார்குடி தமிழ்நாடு மருத்துவமனை தமிழ்நாடு டெஸ்ட் பேபி சென்டர் மன்னார்குடி அவ்வை மரச்சக்கு எண்ணெய் பட்டுக்கோட்டை பாரம்பரிய உணவகம் கண்ணுகுடி கிழக்கு வள்ளுவன் மரச்சக்கு எண்ணெய் மன்னார்குடி அரசு ஐடிஐ மற்றும் ஜிகே கேட்டரிங் காலேஜ் மன்னார்குடி சிவானி சில்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் ஊத்தாங்கரை அரூர் நாமக்கல் உலகை மிரட்டும் கொரோனா ஏ மாப்பிள இங்க பாருறா பொண்ணு கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு இதுல வேற போட்டு வச்சு குடுக்குறாங்களாண்டா மாப்பிள இதான் மாப்பிள வாய்ப்பு இப்பயே போங்க வா கூட்டம் குடிருவோம் போது வா கிளம்பு சார் எப்ப சார் இன்டர்வியூ ஆரம்பிக்க போறீங்க யோ தள்ளாம இருங்கயா என்ன மாப்பிள அதுக்குள்ள கூட்டம் கூடிட்டு இன்னைக்கு எப்படியாவது போட்டியில ஜெயிச்சு பொண்ணை கொண்டுட்டு போயிடணும் இவெல்லாம் யாரியா மலை மாடு மாதிரி வந்து நிக்கிறான் ஹலோ இப்பெல்லாம் பேசாதிய அவர் என் அண்ணன் ஓ குடும்பத்தோட வந்திருக்கேலா 30 வருஷமா பொண்ணு பார்த்துட்டு இருக்கோங்க எங்க அண்ணனுக்கு தான் கடைசி அட்டம்ட் என்னது 30 வருஷம் பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கேலா அப்பனா அந்த ஆளுக்கெல்லாம் 50 வயசு இருக்கணும் அந்த ஆள் அடிச்சு வரட்டுங்கயா யோ நீ ஏன் அவசரப்படுற அந்த மாதிரி ஆள் இருக்கிறதுனால தான் நமக்கு நல்லது ஏன் உனக்கு 40 வயசு ஆயிட்டுன்னு நல்லதுங்கிறிய யோ சும்மா தோணுன்னு பேசாதீயா ஏங்க எவ்வளவு நேரமா நிக்கிறோம் எதுவுமே சொல்லாம உட்கார்ந்துருக்கீங்க போட்டி ஆரம்பிங்க யோ பொறுமையா இருங்க ஐயா போட்டி ஆரம்பிச்சிருவோம் பொண்ணு தேடி அலைஞ்சு அலைஞ்சு பொறுமையெல்லாம் இழந்துட்டோங்க சீக்கிரம் ஆரம்பிங்க போட்டிய என்னமா ஆரம்பிச்சிடலாமா அந்த நோட்டை போய் எடுத்துட்டு யோ இதுல யாரா இருக்கிய விவசாயம் பண்ண தெரியும் எங்க விவசாயம் என்னங்க அது தெரியாம தான் ஏன்னா அவனுக்கிட்ட கேட்கலான்னு இருந்தேன் இரு கேட்டு சொல்றேன் ஏங்க விவசாயம்னா என்னன்னு உங்களுக்காவது தெரியுமாங்க இந்த கிராமத்துலலாம் பச்சை கலர்ல ஒன்று இருக்கும்ல அதான் ஏன் விவசாயம் என்னையா விவசாயம் பண்ண தெரிஞ்சாலும் கையை தூக்க சொன்னா யாரும் கையை தூக்காம நிற்கிறிய தெரிஞ்சாலும் கையை தூக்குங்கய்யா அப்போ உங்க யாருக்குமே விவசாயத்தை பத்தி தெரியாது பெரியவரே விவசாயம் பண்ற இடத்துல குடிச்சு விட்டு பாட்டில போட தெரியும் தின்னு விட்டு பேப்பரை போட தெரியும் ஆனா விவசாயம் பண்ண தெரியாதுங்க ஓ இதுல தண்ணி அடிக்கிறவங்களும் இருக்கீங்களா தண்ணி அடிக்காதவங்கள தான் உங்க பொண்ணுக்கு கட்டி கொடுக்கணும்னா இந்த தரணிலே அது மாதிரி மாப்பிள்ளையே இல்லை இங்க வந்திருக்கவங்க எல்லாரும் ஒரு ஆஃப போட்டாலும் அசால்ட்டா நிப்போம் அப்பனா குடிக்கிறவங்க பூரா கும்பலா வந்திருக்கிய ஐயா நான் மட்டும் ஹார்ட் அடிக்க மாட்டேன் வீடு தான் அடிப்பேன் உன் தொப்பைய பார்த்தவனே தெரியுது நீ மூடு என்னையா தண்ணி அடிக்கிறதுக்கே இப்படி பேசுறானே இன்னும் சிகரெட் அடிக்கிறது சீட்டு கட்டி விளையாடுறதெல்லாம் தெரிஞ்ச பொண்ணே கொடுக்க மாட்டான் போயிருக்கே அதெல்லாம் உள்ளே வச்சு மறக்கிற வேண்டியதுதான் யாராவது சிகரெட் அடிக்கிறவன் சீட்டு கட்டி விளையாடுறவங்க யாராச்சும் இருக்கலாயா நினைச்சேன் கேட்டான் அந்த மாதிரி யாரும் இல்லைங்க அடுத்த கேள்வியை கேளுங்க இதுல வேலைக்கு போறவன் யாராரு வெட்டி பயிலுவ யாராருன்னு கைய தூக்குங்க நாங்க எல்லாருமே வெட்டி பயந்தாங்க வேற கேள்வி இருந்தாச்சு கேளுங்க என்னம்மா பொறுப்பா உள்ளவங்களுக்கு பொண்ணை கொடுக்கலாம்னு பேப்பர்ல விளம்பரத்தை போட்டா போக்கத்த பயில பூரா வந்துருக்காங்க பா போட்டிய வைங்கப்பா அப்பதான்ப்பா பொறுப்பானவங்க யாருன்னு தெரியும் யோ உனக்கு எதுக்குயா கை நடுங்குது கவலைப்படாதயா பொண்ணு கொடுத்துருவாங்க யோ அதுக்கு அவ ஆடலையா மணி 12 ஆயிட்டியா ஒரு கட்டிங் போட்டாதான் கை ஆட்டல் நிக்கும் யாராரு எத்தனை வருஷமாயா பொண்ணு தேடி அலையிறிய எத்தனை வருஷம் சொல்லுங்க நான் ஒரு 7 வருஷமா அலையறேங்க நான் ஒரு 4 வருஷமா அலையறேன் மாமா என்னது மாமாவா மாமனார மாமான்னு கூப்பிடணும் மாமா ஓ அப்படியா சரி அடுத்தடுத்த ஆளு சொல்லுங்கப்பா நான் ஒரு 1 வருஷமா பொண்ணு தேடி அலையறேங்க நான் ஒரு 20 வருஷங்க கை இப்படி ஆடுனா 20 வருஷம் என்ன என்ன 200 வருஷம் இருந்தாலும் எவன் கொடுப்பா பொண்ணு நான் ஒரு 6 மாசங்க நான் ஒரு 2 வருஷங்க மொத்தத்துல எல்லா பெண்களும் எல்லா இடத்துலயும் மோதி பார்த்துட்டு தான் வந்திருக்கிய கடைசியா இங்க என் பொறுமைய சோதிக்காதீங்க மாமா போட்டு என்னன்னு சொல்லுங்க மாமா யாரா அவன் கல்யாணத்துக்குள்ளே மாமா மாமாங்கிறான்
தம்பி கொஞ்சம் பொறுமையா இருங்க தம்பி. போட்டியில ஜெயிக்கிறவங்களுக்கு தான் பொண்ணு. கல்லு தூக்க விட போறானா இல்ல காளை அடக்க சொல்ல போறானான்னு தெரியல, ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. போட்டி ஆரம்பிச்சுட்டாங்கன்னா ஜெயிச்சுட்டு பொண்ணை தூக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த ஆளு வேற வளவலன்னு பேசிக்கிட்டே இருக்கான். தம்பி போட்டி இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆரம்பிச்சிடும், கொஞ்சம் பொறுமையா இருங்க. இதுதானையா இவன் வந்ததுலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கான்? என்ன போட்டி என்ன ஏது ஒண்ணுமே புரியலையா? யோ மாமனார் அவன் இவனாம் சொல்லாத, மரியாதை அவனதான் உனக்கு. யோ போட்டி நான் சொல்றேன் கேட்டுக்கங்க, எங்களுக்கு ஒரு குளம் இருக்கு, அந்த குளத்துல யாரு குதிச்சு வெளியில வராங்களோ அவங்களுக்கு 50 மாடு கொடுக்குறேன், அதுவும் வேண்டாம்னா 50 ஆடு கொடுக்குறேன், அதுவும் வேண்டாம்னா என் பொண்ணே உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன் ஐயா. அதான் ஏன் போட்டி, எவன் அந்த போட்டிக்கு வரானோ பேர் கொடுங்க ஐயா. குளத்துல குதிக்கிறதுன்னா நல்லா கிணத்துல குதிப்பேன், அந்த பொண்ணு இல்லாம நான் போக மாட்டேங்க. தலைவரை நான் ஒன்று சொல்றேன், தப்பா எடுத்துக்காதிய, அவர் சொல்றாரு நீங்க குளத்துல குதிச்சிடாதிய, தண்ணி பூரா மேல வந்துடும். எதா இருந்தாலும் சரியா, போட்டியில ஜெயிக்கிறேன், பொண்ணை கல்யாணம் பண்றேயா, இதை விட்டா எந்த பொண்ணு செட் ஆகாதியா எனக்கு? ஏன் முடியாது, அதெல்லாம் முடியும், முயற்சி பண்ணுங்க. ஜலி பிடிச்சிருக்குன்னு பாக்குறேங்க, இல்லைன்னா குளத்துல குதிச்சிருவாங்க. ஜலி பிடிச்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு உங்களை பிடிக்காம போயிரும், குதிச்சிருவோம் வாங்க. யோ என்ன அங்க கூட்டம் போட்டு பேசிட்டு இருக்கியா, இங்க வாங்கயா. போட்டிக்கு போறதுக்கு முன்னாடி பொதுவா 4 கேள்வி கேக்குறேன், அதுக்கு பதிலா சொல்லிட்டு போட்டியில கலந்துக்குங்கய்யா. அதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன் மாமா. என்னது, நீ கேள்வி கேட்க போறியா? என்ன கேட்க போற? உங்க பொண்ணு இங்க நின்னாங்களே, எங்க மாமா? இதான் உன் கேள்வியா? உதவாங்காம ஒழுங்கா நின்று போட்டி முடிஞ்சோனதான் பொண்ணுக்கு நல்லா. யோ நீ சேர்த்து சும்மாதான் நின்னையா? ஏங்க நீங்க கேள்விய கேளுங்க. கேள்வி நம்பர் 1, அது சொல்றவனுக்கு தான் பொண்ணு. கல்யாணத்துக்கு அப்புறம் தனி கொடுத்த நம்ம போப்பிரியலா இல்ல தாய் தகப்பனோட இருக்க போப்பிரியலா? அது உன் பொண்ணு கையில தான் இருக்கு. என்னையா மொனவுரியா சொல்லுங்கய்யா. நாட்டுல நிறைய பேர் தனி குடுத்தனமா தாங்க இருக்காங்க, யாரும் தாய் தகப்பனோட இருக்கிறது இல்ல. நாங்க மட்டும் என்ன விதி விளக்கா, நாங்களும் தனி குடுத்தனமா தான் போயிடுவோம். அப்ப கல்யாணத்துக்கு அப்புறம் கவனிக்க மாட்டே தாய் தகப்பன. அடுத்த கேள்வி, மும்தாஜுக்கு ஷாஜகான் தாஜ்மஹால் கட்டினது மாதிரி என் பொண்ணுக்கு நீங்க என்ன கட்ட போறீங்க? நீங்க கொடுக்குற வரதட்சணையை வச்சு நாங்க வாங்கின கடனா மாமா கட்ட முடியும்? எங்க இருந்து மாமா தாஜ்மஹால் கட்டுறது? உன் கடன் அடைக்க என் பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுக்கணுமா? அடுத்த கேள்வி, கட்டுப்பாடா வளர்த்த என் பொண்ண கண் கலங்காம வச்சு பாத்துப்பியலா? நீங்க பொண்ண மட்டும் கொடுங்க, போலீஸ் ஸ்டேஷன்லயே கொண்டு வச்சு பாத்துக்கிறோம், பாதுகாப்பா. கடைசி கேள்வி, எனக்கு ஏதாச்சும் ஒண்ணு ஆணுச்சுனா நீங்க என்ன பண்ணுவீ? என்ன பண்ணுவோம், அடக்கம் பண்ணோடனே ஆத்துல கரைச்சு விட்டுரும் சாம்பல. யோ நீ தாயே ஆம்பள, மனசுல போட்டத பழிச்சுன்னு சொல்லிட்டியே. ஒப்புறான ஒப்பந்தம் தானே, என் பொண்ண கட்டி கொடுக்கலாம்னு நினைச்சா என்ன காரியம் பண்றதுக்கு நிக்கிறிய? போதும் போதும், போட்டி ஆரம்பிச்சு விடுங்க. போட்டி குளத்துல தான் போமா? மாமா கார் ரெடி பண்ணிருக்கீங்களா? போலாமா? 4 கிலோமீட்டர்ல இருக்கு குளம், எல்லாரும் நடந்தேதான் போறோம், போமா? கருசார பெண்களுக்கு பொண்ணு கொடுக்கறதே கருது, இதுல கார்ல வேலை அழைச்சிக்கிட்டு ஓட்டு போகணுமோ? நான் சொன்ன குளம் இதுதான், போட்டி ஆரம்பிச்சிடலாம், எல்லாரும் வந்து கையெழுத்த போடுங்க. கையெழுத்தா? ஏங்க கையெழுத்து? யோ இந்த குளத்துல 8 முதல கணக்கு, யார் இந்த குளத்துல குதிச்சு வெளியில வராங்களோ நான் சொன்னது மாதிரி 50 மாடு கொடுக்குறேன், அதுவும் வேண்டாம்னா 50 ஆடு கொடுக்குறேன், அதுவும் வேண்டாம்னா என் பொண்ணே உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்யா. 50 ஆடுக்காக அல்பாயுசில் போயிட முடியுமா? போட்டியில கலந்துக்காவும் போ, போட்டியில கலந்துக்கிறோம், வா வந்து கையெழுத்த போடு. யார் யார் குளத்துல குதிச்சது? அட வாயா வாயா வாயா,
முதல்ல கடக்கன்னு தெரிஞ்சு குதிச்சான் பாரு, அவன் தான் ஆம்பளை. ஐயா உனக்கு என்னதான் வேணும்? ஏங்க பேசாம நிக்கிற? 50 மாடு வேணுமா? வேண்டாங்க. வேண்டாமா? அப்பனா 50 ஆடு வேணுமா? அதுவும் வேண்டாங்க. அதுவும் வேண்டாமா? அப்பனா என் பொண்ணு வேணுமையா? அதுவும் வேண்டாங்க. யோ, அப்ப என்ன இலவுக்கியா குதிச்ச? என்னதான் வேணும் உனக்கு? நீங்க பேசிக்கிட்டு இருக்க போதே என்ன யார் தள்ளிவிட்டான்னு தெரியணுங்க. என்னது தள்ளிவிட்டாங்களா? சரி, எது எப்படியோ. நீ குளத்துல குதிச்ச வரைக்கும் நீ தான் என் மாப்பிள்ள, வாயா. என் நிகழ்ச்சியை இதுவரை இணைந்து வழங்கியோர் லக்கி சில்ஸ் மன்னார்குடி, மேச்சன் மேரேஜ் மேட்ரிமோனி, கவிதா சுவிட்சன் பேக்கரி லட்சுமாங்குடி, சாண்டோ ஆட்டோமொபைல்ஸ் வேதாரண்யம், வளமுடன் மரச்சக்கு எண்ணெய் மன்னார்குடி, டாப் அண்ட் டாப் டைல்ஸ் உரத்தநாடு, நிவா அக்சசரிஸ் பட்டுக்கோட்டை. யோ, நம்ம ஊர் ஜனங்களை சர்ப்ரைஸ் பண்ணுங்க ஐயா, வெல்வெட் அமுக்குங்க ஐயா.